بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலயங்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சஹிஹுல் புகாரி என்கிற ஹதீஸ் நூலின் நேரடி தமிழாக்கத்தை பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் நம்ம 45 ஹதீஸ்களை பார்த்துட்டோம். இப்போ 46வது ஹதீஸில் சனதை மட்டும் வாசித்து விட்டு நம்ம சென்ற வாரம் நிப்பாட்டியிருந்தோம். இப்போ மறுபடியும் ஆரம்பத்திலேருந்து வாசிச்சிருவோம். 46வது ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், ஹத்தசனா இஸ்மாயிலு, எமக்கு இஸ்மாயில் அறிவித்தார். கால இஸ்மாயில் சொன்னார், ஹத்தசனி மாலிக்புன் அனஸ், மாலிக்புன் அனஸ் என்பவர் நமக்கு சொன்னார். மாலிக்புன் அனஸ்ன்னா மாலிக் இமாம்ங்கிறாங்கல்ல அவர். மாலிக்புன் அனஸ் யார் ஒளி அறிவிக்கிறார்னு கேட்டால், அன் அம்மிஹி அபி சுஹைல், அவருடைய அம்மு என்று சொன்னால் தகப்பனோட பிறந்தவர்னு அர்த்தம். சித்தப்பா பெரியப்பா ரெண்டுக்கும் இந்த வார்த்தை தான். சித்தப்பான்னு பழக்கமாக அர்த்தம் செய்வாங்க, அது சரியான அர்த்தம் இல்லை, பாதி அர்த்தம்தான் அது. அம்மு என்றால் பெரியாப்பாவும் இருக்கலாம், சித்தப்பாவும் இருக்கலாம். தமிழில் வந்து பெரிய வாப்பா சின்ன வாப்பாக்குன்னு தனித்தனி சொல்ல பயன்படுத்திக்கிறோம். அரபியில் வந்து பெரிய வாப்பாவாக இருந்தாலும் அம்மு தான், சின்ன வாப்பாவாக இருந்தாலும் அம்மு தான். இதில் அம்மு தகப்பனோடு பிறந்தவர்னு அர்த்தம். அன் அம்மிஹி, அவருடைய தகப்பனோடு பிறந்த சகோதரர் வழியாக அறிவிக்கிறாரு. அவர் யாருன்னு கேட்டால், அபு சுஹைல் இப்னு மாலிக்கின். அபு சுஹைல் இப்னு மாலிக் என்பவர் வந்து அந்த மாலிக்குங்கிற இமாமுக்கு வந்து சின்ன வாப்பாவோ பெரிய வாப்பாவோ, அவர் அறிவிக்கிறார் அன்னபிஹி, அவருடைய தகப்பனார், அவருடைய தகப்பனார் வந்து மாலிக்குங்கிறவர் அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறார்னா, அன்னகு அவர் சமிய, அந்த மாலிக் என்பவர் வந்து செவியுற்றார். தல்ஹா இப்னு உபைதில்லாஹி, உபைதுல்லாவுடைய மகன் தல்ஹாவிடத்தில் செவியுற்றார். தல்ஹாங்கிற சஹாபி வந்து சொன்னதை இவர் கேட்குறார், கேட்டு அறிவிக்கிறார். எக்கூலு, அவர் சொல்கிறார், ஜா ரஜுலுன், இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான், சர்ஃபெலாம் தேவையில்லாத விஷயம். ஜா ரஜுலுன், ஒரு மனிதர் வந்தார், இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு மனிதர் வந்தார். அவர் எந்த மனிதர்னு கேட்டால், மின் அகலி நஜ்தின், நஜது என்ற பகுதியை, நஜது வாசிகளில் உள்ள ஒருவர். நஜதுங்கிறது ஒரு ஏரியா, அந்த காலத்தில் நஜதுன்னு ஒரு பகுதி இருந்துச்சு. அந்த பகுதியிலிருந்தும் இஸ்லாத்துக்கு தலூருக்கு நிறைய பேர் வருவாங்கள்ல, அப்படி ஒருத்தர் வர்றார். நஜதுங்கிற ஊரில் இருந்து என்ன செய்கிறாரு, ஒரு மனிதர் வர்றார், ஜா அர்ஜுனன், ஒரு மனிதர் வந்தார். அந்த மனிதர் யார்னு கேட்டால், மின் அகலி நஜ்தின், நஜது வாசிகளில் ஒரு மனிதர் வந்தார். யார்கிட்ட வந்தார்னா, இலா ரசூல் இல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ரஜுலோட சேர்த்து இதை சேர்த்துக்கணும், ஜா ரஜுலுன்னு ஒரு மனிதர் வந்தார், மின் அகலி நஜ்தின், நஜது வாசிகளிலிருந்து ஒரு மனிதர் வந்தார். யாரிடம் வந்தார்னா, இலா ரசூல் இல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்தார். அந்த மனிதர் எப்படி இருந்தார்னு கேட்டால், சாயிர ரசி, தலைவிரி கோலமாக, தலை பரட்டையாக இருக்கும்ல அந்த மாதிரி உள்ளது தான் சாயிருமாங்க. சாயிர ரசி, தலைவிரி, தலை வந்து களைந்திருக்கிற நிலையில், தலை களைந்திருக்கும்ல அந்த மாதிரியான ஒரு நிலையில் தலைவிரி கோலமாகன்னு தமிழுக்கு சொல்லலாம். அப்போ சாயிர ரசி, தலைவிரி கோலமாக இருக்கும் நிலையில் ஒரு மனிதர் வருகிறார். அந்த மனிதர் வந்து, அந்த மனிதர் ரொம்ப நீட்டாக இல்லை, தலையெல்லாம் ஒரு தலைவர் சீவை எண்ணெயெல்லாம் போடாமல் சீவாமல் அதை சிலிப்பிக்கிட்டு இருக்கும்போது முடிகள்லாம் அந்த மாதிரி நிலையில் அவர் வர்றாரு. வந்து யுஸ்மாவு, கேட்கப்படுகிறது, தவியு சௌத்திஹி, அவருடைய சத்தத்தினுடைய ஓசை வந்து கேட்கப்படுகிறது. ஒலா யுஃப்கஹு, என்ன சொல்கிறார் என்று விளங்கப்படவில்லை. அவர் என்ன செய்கிறார், குசு குசுன்னு பேசுகிறார். வந்த ஒருத்தர் ரசூல்லாட்ட பேசுகிறாரு, பேசுகிறதா இருந்தால் அவர் எதை பேசுகிறாருன்னு விளங்குது, என்ன பேசுகிறாருன்னு விளங்கலை, அந்த மாதிரி பேசுகிறார். வந்த ஒருத்தர் வந்து ரசூல்லாவுக்கு மரியாதை கொடுக்குறதுக்காக கூட அவர் பேசியிருக்கலாம், கிட்டத்தில் போய் பேசுகிறார், ரசூல்லாட்ட பேசுகிறார். பேசுனா அந்த குரலுடைய அந்த அந்த குறைந்த சத்தத்தில் பேசுவாங்கள்ல அந்த சத்தம் வந்து யுசுமவுண்டா மற்றவங்களால் கேட்கப்படுகிறது. ஒலா யுஃபுகஹு, விளங்கப்படவில்லை, மாயக்கூழு,
அவர் சொல்வது வந்து எதை சொல்கிறாரோ அதை மற்றவங்களுக்கு விளங்க முடியலை. ஏதோ சுசுன்னு பேசுகிறார், பேசுகிறாருன்னு விளங்குது, இன்னது பேசுகிறாருன்னு விளங்கலை. ஹத்தா தனா, முடிவில் நெருங்கினார். தனாண்டா நெருங்கினார். யார் நெருங்கினார்னா ரசூலுல்லாஹ்கிட்ட நெருங்கி வந்துட்டார். வந்து நெருங்கினவுடனே இப்போ அவர் கேட்குறது என்னென்னு விளங்கும்ல, இப்போ கேட்குறது விளங்குறது, தூரத்துலேருந்து பேர்றாரு, கிட்ட வந்துடுறாரு. வந்து இதா ஹுவ, அப்போது அவர் எஸ் அலு அணில் இஸ்லாமி, இஸ்லாமை பற்றி அவர் கேட்டார். எஸ் அலு அணில் இஸ்லாமி, இஸ்லாமை பற்றி அவர் கேட்கிறார். அப்போ இஸ்லாம்னா என்னன்னு கேட்குறார். அவர் இப்போ தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கு வர்றாரு. வரும்போது இஸ்லாம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும்ல, நீங்கள் இஸ்லாம்னு சொல்கிறீங்கள அது என்ன அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு. நம்ம காலத்தோடு கேட்க மாட்டோம். இவங்க வந்து இஸ்லாத்தை ஏற்காத மக்கள், நஜதுலேருந்து வர்றாரு, முகமதுன்னு ஒருத்தர் வந்திருக்காராம், ஏதோ புது மார்க்கத்தை சொல்கிறாராம், அதுக்கு பேர் இஸ்லாமா அப்படின்னு கேள்விப்பட்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்டே கேட்டு போகிறார், இஸ்லாமுங்கிறீங்களா அது என்ன இஸ்லாம்டா என்ன. அப்போ ஒவ்வொரு எஸ்ஸாலும் ஒன்றில் இஸ்லாம், இஸ்லாமை பற்றி அவர் கேட்கிறார். இப்போ கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இஸ்லாம்னு என்னென்னு கேட்குறியா, இஸ்லாம் என்பது ஹம்சு சலவாத்தின், அந்த முக்தத அங்கே வச்சுக்கிறேன், அல் இஸ்லாமு, இஸ்லாம் என்பது ஹம்சு சலவாத்தின், ஐந்து தொழுகைகளாகும். ஃபில் யோமி ஒல் லைலத்தி, இர பகலிலும், யோமுண்டா நாலுன்னு அர்த்தம், அந்த லைலத்தோடு சேர்த்துட்டா பகல்னு அர்த்தமாயிரும். யோமுண்டு மட்டும் போட்டால் 24 hours குறிக்கக்கூடிய நாள். யோமுன் ஒ லைலத்துன்ற இரவுண்டு பிரிச்சிட்டிங்கன்னு சொன்னால் இந்த யோமுக்கு பகல்னு அர்த்தமாயிரும். யோமுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. பொதுவாக யோமு என்று வரும் என்று சொன்னால் ஒரு நாள் என்று, அதாவது 24 மணி நேரத்தை கொண்ட ஒரு நாள் என்று ஒரு அர்த்தமாகும். இந்த யோமு என்ற வார்த்தையோட லைலத்துங்கிறத இரவையும் சேர்த்துட்டோம்னு சொன்னால் இரவுக்கு ஆப்போசிட்டு பகல் தானே, பகலுங்கிற மீனிங் அது வந்துடும். இந்த இடத்துல யோமுக்கு வந்து பகல்னு அர்த்தம். ஹம்சு சலவாத்தின் ஐந்து தொழுகைகள், ஃபில் யோமி ஒல் லைலத்தி, பகலிலும் இரவிலும், ஒரு நாளில்னு அர்த்தம், பகலிலும் இரவிலும் சேர்த்து ஐந்து. இஸ்லாம்டா என்னென்னு கேட்குறீங்களப்பா, 5 வேளை தொழுகிறதுக்கு பிறகு தான் இஸ்லாம். ஹம்சு சலவாத்தின், இந்த ஹம்சுங்கிறது வந்து ரஃபர் செய்யப்பட்டிருக்குது, இது வந்து ஹபர். முப்ததா எங்கேன்னு கேட்டால் அது கேள்வியிலே இருக்கிறது. இஸ்லாம்னா என்னென்னு தானே கேட்டார். அப்போ பதிலில் அல் இஸ்லாமுன்னு வச்சுக்கிறணும். அல் இஸ்லாமு, இஸ்லாம் என்பது ஹம்சு சலவாத்தின், அல் இஸ்லாமுங்கிற முப்ததா அது போக்கப்பட்டிருக்கிறது. போக்கப்பட்டது ஏன் போக்கப்பட்டுச்சுன்னா அவர் கேட்ட கேள்வியிலே அது என்னென்னு நமக்கு விளங்குகிறது. விளங்குனா போக்கிடலாம்ல, இஸ்லாம்னா என்னென்னு தானே கேட்குறாரு. 5 வேளை தொழுகைன்னு தான் சொல்லுவோம். இஸ்லாம் என்றால் 5 வேளை தொழுகை என்றும் சில பேர் சொல்வார்கள். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இஸ்லாம்னா என்ன, 5 வேளை தொழுகை அப்படின்னா என்னது, அங்கே இஸ்லாம் என்றால் நாங்கள் வச்சுக்கிறணும். இஸ்லாம் என்பது அல் இஸ்லாமோ, இஸ்லாம் என்பது ஹம்சு சலவாத்தின், சலாத் என்றால் தொழுக, சலவாத் என்றால் தொழுகைகள் பண்ணு. ஹம்சு சலவாத்தின் ஃபில் யோமி ஒன் லைலா, ஒரு நாளில் வந்து 5 வேளை தொழுகை அப்படின்ற சொல்ல பதில் சொல்கிறாங்க. பொக்கால அவர் சொன்னார், ஹல் அலைய, என் மீது உண்டா, கைருஹா, இது அல்லாத வேறு எதுவும் என் மீது உண்டா, உண்டாண்டா என் மீது கடமை உண்டான்னு கேட்குறாரு. அதாவது 5 வேளை தொழுகைங்கிறீங்க, அம்புட்டு தானா வேறு எதுவும் இருக்கான்னு கேட்குறாரு. அப்போ கால அவர் சொன்னார், ஹல் அலைய, என் மீது இருக்க ஹல்ங்கிறது க்வெஸ்சன் மார்க்கு, இருக்கிறதான்னு கேட்போம்ல அதுக்கு உரியது ஹல்ங்கிறது. ஹல் அலைய, என் மீது இருக்கிறதா, கைருஹா, இந்த ஐந்தை தவிர, கைரு ஹம்சி செலவாத்தின், 5 தொழுகையை தவிர வேறு எதுவும் என் மீது இருக்கிறதா, அதான் என் மீது கடமையா அப்படின்னு அவர் கேட்குறாரு. கால ரசூல்லா சொல்கிறாங்க, இல்லா, வேறெல்லாம் இல்லை, அவ்வளோதான், 5 தான், வேறு கிடையாது. இல்லா அந்த தவ்வா, நீயாக விரும்பி செய்தாலே தவிர, கட்டாயம் கிடையாது, 5 தான் கட்டாய கடமை. அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் விரும்பி செஞ்சால் உனக்கு கூலி, சுண்ணத்து நஃபில்கள்லாம் இருக்குல்ல, அதுகள்லாம் நீனா செய்கிற விஷயந்தானே தவிர, செஞ்சு ஆகணும் என்ற ஒரு விஷயம் வந்து 5 வேளை தான். அப்போ காலலா ரசூல்லா இல்லைன்ட்டுறாங்க, 5க்கு மேலே கிடையாதுன்ட்டாங்க. சொல்லிட்டு இல்லா அந்த தவ்வாண்டா, மேலதிகமாக செய்தான் என்று அர்த்தம். நஃபிலுக்கு தத்தவன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வார்த்தை தான். இல்லா அந்த தவ்வா, நீ மேலதிகமாக செய்தாலே தவிர இல்லை, வேறு இல்லை, அப்போ நீனா செய்யலாமே தவிர உன் மீது கடமை இல்லைன்ட்டாங்க. கால ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், 5 வேளை தொழுகைன்னு அதை நிப்பாட்டிக்கிறாதப்பா, ஓசியாமும் ரமலான், மேலும் ரமலானில் நோன்பு நோற்பதுமாகும். அங்கே அத்துஃபு,
அல் இஸ்லாம். இஸ்லாம் என்பது ஹம்சு சலவாத்தின் ஐந்து தொழுகைகளும் ஓசியாம் ரமலான் ரமலானில் நோன்பு நோற்பதுமாகும். அங்கே அதுவும் செஞ்சிடணும், அங்கே அல் இஸ்லாம்னு இங்கேயும் வச்சுக்கிறணும். அப்போ அல் இஸ்லாம் இஸ்லாம் என்பது சியாமு ரமலான் ரமலானில் நோன்பு நோற்பதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கால அவர் சொன்னார், ஹல் அலைய கைருஹு, என் மீது அது அல் அந்த நோன்பு தவிர வேறு எதுவும் உண்டா? கைருஹுன்னா கைரு சியாமி ரமலான், ரமலான் நோன்பை தவிர வேறு எதுவும் என் மீது உண்டா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ கால ரசூலுல்லா சொல்கிறாங்க, லா, கிடையாது. இல்லா அந்த நீ உபரியாக செய்தாலே தவிர, நீ மேலதிகமாக செய்தாலே தவிர வேறு கிடையாது. அப்போ நோன்பு இவ்வளவுதான் கடமை, நீனா விரும்புனா எப்போ வசதி போகிறது அப்போலாம் வச்சிக்க, உன் விருப்பத்தின் பார்ப்பட்டது கட்டாயம் கிடையாது, கட்டாயம் வந்து இவ்வளவு தான் அப்படின்ட்டாங்க. கால அறிவிப்பாளர் சொல்கிறாரு, ஓ தக்கர லகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அது ஜக்காத்தை, ஜக்காத்தை பற்றியும் சொன்னார்கள். அப்போ என்ன செஞ்சாங்க, ஜக்காத்தை பற்றியும் சொன்னார்கள் என்று சொன்னால் ஜக்காத்து கொடுப்பது கடமை, அல் இஸ்லாமும் அசக்காத்து, ஜக்காத்து கொடுப்பதும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆள் அவர் கேட்டார், ஹல் அலைய கைருஹா, அதை தவிர ஜக்காத்துன்னு இந்த நான் 2% ஆட்டுக்கு உழவு மாட்டுக்கு உழவுன்னு கணக்கு இருக்குல்ல, அதை தவிர வேறு எதுவும் என் மீது உண்டா? ஹல் அலைய, என் மீது உண்டா? கைருஹா, அது அல்லாதது மற்ற எதுவும் உண்டா என்று கேட்குறார். ஆள் ரசூலுல்லா சொல்கிறாங்க, லா, கிடையாது. இல்லா அந்த தவ, நீ மேலதிகமாக செய்தாலே தவிர அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து ஹஜ்ஜை பற்றி சொல்லலை, ஒருவேளை வசதி இல்லாதால் இருந்திருப்பார் அவர். சரி, கால ரசூலுல்லா சொல்கிறாங்க, அதுபர ரஜுலு, அந்த மனிதர் அதுபரன்னா பின்வாங்கி போனார்னு அர்த்தம், திரும்பி போனார்னு அர்த்தம். அதுபர ரஜுலு, அந்த மனிதர் திரும்பி சென்றார். ஓஹோ எக்கூலு, அவர் சொல்லிக்கொண்ட நிலையில் திரும்பி சென்றார். ஓஃபா அதுபர ரஜுலு, அந்த மனிதர் திரும்பி சென்றார். சும்மா போல பேசிக்கிட்டே போகிறாரு. ஓஹோ எக்கூலு, அவர் கூறிக்கொண்டே திரும்பி சென்றார். என்ன கூறினார்னா, ஒல்லாஹி, அல்லாவின் மீது ஆணையாக, லா அசீது அலா ஹாதா, இதை விட நான் அதிகமாக்க மாட்டேன், விட அன்குசு, இதை விட குறைக்கவும் மாட்டேன். நீங்கள் சொன்னீங்களே இதுதான், இதை தாண்டிலாம் ஒன்றும் செய்ய முடியாது, அதை விட ஜாஸ்தியாகவும் ஆக்க மாட்டேன், குறைக்கவும் மாட்டேன் என்று கூறிக்கொண்டே அவர் வந்து நினைஞ்சார், திரும்பி சென்றார். இப்போ அதுபர ரஜுலு, அந்த மனிதர் திரும்பி சென்றார். ஒஹோ எகூலு, அவர் சொல்லிக்கொண்ட நிலையில், ஒஹோ எகூலுங்கிற ஹால் வாவு ஹாலியாங்கிறது, ஒஹோ எகூலு என்றால் அவர் கூறிக்கொண்ட நிலையில், அல்லது கூறியவராக என்று நம்ம தமிழுக்கு வச்சுக்கலாம், கூறியவராக திரும்பி சென்றார். என்ன கூறியவராக போனார்னா, ஒல்லாஹி, அல்லாவின் மீது ஆணையாக, லா அசீது அலாஹாதா, இதைவிட நான் அதிகமாக்க மாட்டேன், உல அன்குசு அலாகாதா, இதை விட நான் குறைக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகிறார். அப்போ கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃபுலஹ இன் சதக, அஃபுலஹ, இவர் வெற்றி பெற்று விட்டார், இன் சதக, இவர் உண்மை சொன்னால், இவர் சொன்னபடி நடந்து கொண்டார், இதை விட அதிகமாக்க மாட்டேன் குறைக்க மாட்டேன்னு நடக்கிறார்ல, அப்படி நடந்து விட்டாரேயானால், அஃபுலஹ, அவர் ஜெயித்து விட்டார், மறுமையில் வெற்றி பெற்று விட்டார். இன் சதக, அவர் உண்மை சொல்லியிருந்தால், எதில் உண்மை, இதை விட அதிகமாக்க மாட்டேன், இதை விட குறைக்க மாட்டேன்டார்ல, அந்த விஷயத்தில் இவர் உண்மையாளராக இருந்தால், அஃப்லஹ, இவர் வந்து ஜெயித்து விட்டார், வெற்றி பெற்று விட்டார்னு சொன்னாங்க. அப்போ இது 46வது ஹதீஸ். இந்த ஹதீஸ் வந்து ஒரு ஹதீஸுடைய பாடம் என்ன போட்டிருந்தார்னு கேட்டால், ஜக்காத்தும் ஈமானை சேர்ந்தது அப்படின்னு தலைப்பு கொடுத்துருந்தார். இதில் ஜக்காத்தை பற்றி வருது, தொழுகை நோன்பை பற்றி வந்தாலும் ஜக்காத்தை பற்றியும் குறிப்பிட்டார்கள் வருதில்ல, அந்த வாசகத்துக்காக வேண்டியதான் அந்த தலைப்பில் கொண்டாந்து போட்டார். அதுக்கப்புறம் அடுத்த பாடம், பாபுன் இத்திபாவுல் ஜனாயிசு மினல் ஈமான் அப்படியும் படிக்கலாம், அல்லது பாபுவை கொண்ட இலாபத்து பண்ணி, பாபு இத்திபாயில் ஜனாயிசு மினல் ஈமான், தன்மீன் போட்டு ஹாதா பாபுன்னு வச்சுக்கிற வேண்டியது, பாபுன் முப்ததா போகப்பட்டிருக்கு, ஹாதா பாபுன், இது ஒரு பாடம். இத்திபாவுல் ஜனாயிசு, ஜனாசாக்களை, ஜனாசாவுடைய ஜம்மு ஜனாயிசு, ஜனாசாக்களை பின்தொடர்ந்து செல்வது மினல் ஈமான், ஈமானில் உள்ளது அப்படி வச்சுக்கலாம். அல்லது இலாபத்து செஞ்சு, பாபு இத்திபாயில், ஐனுக்கு ஜர் வச்சிடணும், இத்திபாயில் ஜனாயிசு மினல் ஈமான், ஜனாசாவை பின்பற்றுவது ஈமானை சேர்ந்தது என்ற பாடம்,
என்ற பாடம்னு அர்த்தம் செஞ்சீங்கன்னா பாபு என்பதை தன்மின் இல்லாமல் படிங்க. பாபு இத்திபாவு என்பதை இத்திபாயின்னு ஆக்கிருங்க இலாபத்துக்கு. பாபு இத்திபாயில் ஜனாயிஸ் மினல் ஈமான் அப்படியும் படிக்கலாம். அல்லது ரெண்டு வாக்கியமாக உடச்சி விட்டுடலாம். பாபுன் ஹாதா பாபுன், இது ஒரு பாடம். இத்திபாவுல் ஜனாயிசி, ஜனாஜாவுக்களை பின்தொடர்வது மினல் ஈமான், ஈமானில் உள்ளது அப்படின்னு இத்தபாண்டா பின்பற்றினான். அதனுடைய மஸ்தர் இத்திபாவுன். ஜனாஸ் ஜனாயிஸுங்கிறது ஜனாசா என்பதனுடைய பண்மை. ஹதீஸ் 47. ஹதசனா அஹமது இப்னு அப்துல்லா இப்னு அலியில் மஞ்சூஃபி, அஹமது இப்னு அப்துல்லா என்பவர் நமக்கு அறிவித்தார். அதெல்லாம் பட்டம், அஹமது இப்னு அப்துல்லா இப்னு அலி அல் மஞ்சூஃபுன்னா அது கோத்திரமாக இருக்கும், இல்லாட்டி ஒரு ஊராக கூட இருக்கலாம். அப்போ அஹமது இப்னு அப்துல்லா என்பவர் வந்து நமக்கு அறிவித்தார். கால் அவர் சொன்னார், ஹதசனா ரவுஹுன், ரவுஹு என்பவர் நமக்கு சொன்னார். கால இப்போ ரவுஹு சொல்கிறாரு, ஹதசனா அவுஃபுன், அவுஃபு என்பவர் நமக்கு சொன்னார். அனில் ஹசனி ரவா, ரவான்னு வச்சுக்கணும், ரவா அவுஃபுன், அவுஃபு அறிவித்தார். அனில் ஹசனி ஹசன் வழியாகவும், ஓ முகமதின் முகமது வழியாகவும் அறிவித்தார். இந்த அவுஃபு என்பவருக்கு வந்து இந்த ஹதீஸு பின்னாடி வர்ற இந்த ஹதீஸு ரெண்டு ஆசிரியர்கள் வழியாக கிடைக்கிறது. அதுதான் ரெண்டு ஆசிரியர், அவுஃபு என்பவர் அனில் ஹசனி, ஹசன் ஹசன்னா ஹசன் பசரின்னு நினைக்கிறேன், ஹசன் பசரி வழியாகவும், ஓ முகமதின் முகமது வழியாகவும் அவுஃபு என்பவர் அறிவித்தார். அந்த ரெண்டு பேரும் யார் வழி அறிவிக்கிறாங்கன்னா அன் அபி ரவையா, அந்த ரெண்டு பேரும் அறிவிக்கிறார்கள். அன் அபி ஹுரைரத்த, அபு ஹுரைரா வழியாக அறிவிக்கிறார்கள். இந்த இடத்துல வந்து ரெண்டு உஸ்தாது வந்துடுறாங்க. அவுஃபு என்பவர் வந்து ஹசன்ட்டையும் கேட்குறாரு அபு ஹுரைரா வழியாக, முகமதுட்டையும் கேட்குறாரு அபு ஹுரைரா வழியாக. அது என்ன கேட்குறாருன்னா, அண்ணன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள், மனித்தபா மண் இத்தபா மனித்தபா, யார் பின்பற்றுகிறானோ ஜனாசத்த முஸ்லீமின், ஒரு முஸ்லீமுடைய ஜனாசாவை பின்பற்றுகிறானோ. பின்பற்றுவது எதுக்கு செய்யலாம், பார்மாலிட்டிக்கு போகிற இத்தனை பேர் போவாங்க, பின்பற்றி போகிறதுக்கெல்லாம் கூலி கிடைக்காதுங்க. பின்பற்றி போகிறதுக்கு எப்போ கூலி கிடைக்கும்னு கேட்டால், ஈமானன் வஹதி சாபன், இந்த ரெண்டு கண்டிஷன் படி போகணும். ஏதோ ஊரில் நானும் வந்தேன் தலையை காட்டுறதுக்கு போனோண்டா கூலி கிடைக்காது. ஒரு ஜனாசா இருக்குது, நீங்கள் என்ன செஞ்சீங்க, நம்ம போகலன்னா அக்கம் பக்கத்துலலாம் கேள்வி கேட்பாங்க, அதெல்லாம் நம்மளும் போய் கலந்துக்கிறோமே அப்படின்னு போட்டிங்கன்னா அல்லாட்ட கூலி கிடைக்காது. கூலி கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால், இது நம்ம மார்க்கத்துடைய கடமை, ஜனாதாவை பின்தொடர்ந்து செல்வதற்கு மறுமையில் ஒரு நன்மை இருக்கிறது, இது ஈமானுடைய ஒரு அம்சம் அப்படி நினைத்து கொண்டு நீங்கள் செல்லணும். அதான் சொல்கிறாங்க, மனித ஜனாசத்தை முஸ்லீமின், ஒரு முஸ்லீமுடைய ஜனாதாவை யாராவது யார் பின்பற்றுகிறாரோ எப்படி பின்பற்றணும், ஈமானன் நம்பிக்கை அவர் கொண்ட ஈமானுக்காக வேண்டி, ஓ எஹத்தி சாபன், எகுத்த சபன்னா நன்மையை எதிர்பார்த்து, எகுத்த சபன்னா இந்த இதுக்கு என்ன கூலின்ற சொல்லா சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த கூலியை அந்த நன்மையை எதிர்பார்த்தவராக யார் ஜனாசாவை பின்பற்றுகிறாரோ, பின்பற்றிட்டு ஓ காண மாஹு, அந்த ஜனாசா முஸ்லீம் அந்த முஸ்லீமோட ஜனாசாவோட இருந்தாரையானால், ஹத்தா யு சல்லா அலைஹியா, அதன் மீது தொழுகிக்கிற வரைக்கும், தொழுகை நடத்தப்படும் வரை, ஹத்தா யு சல்லான்னா தொழுவிக்கப்படும் வரை, அலைஹா அலைஹான்னா அலல் ஜனாசா, அந்த ஜனாசாவின் மீது தொழுவிக்கப்படும் வரை அதனோடு அவர் இருப்பாரையானால், பின்பற்றி போகிறது மட்டும் பத்தாது, கொஞ்ச நேரம் பின்பற்றி போயிட்டு ஒரு பாதி தூரம் போயிட்டு திரும்பிலாம் வந்துட்டால் அந்த கூலி கிடையாது. எப்போ கிடைக்கும்னு கேட்டால், ஜனாசா பின்பற்றணும், பின்பற்றிட்டு போய் தொழுகை நடத்துவாங்க. அதிலிருந்து தொழுகை வந்து அந்த கபூர்ஸ்தான் அங்கே வச்சு தான் தொழுகை நடத்திருக்காங்கன்னு வழங்குது. ஜனாசா பின்பற்றிட்டு போகிறாரு, போன பிறகு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், பிறகு தொழுகை நடத்துகிறாங்க. ஜனாசா தொழுகை பிறகு நம்ம நாட்டில் என்ன பழக்கம்னு கேட்டால், ஜனாசா தொழுது போட்டு தான் ஜனாசா தூக்கிட்டு போகிறாங்க பின்பற்றுறது. அதாவது ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொன்னால் அங்கேருந்து தூக்கிட்டு வந்து பள்ளிவாசலுக்கு வருவாங்க, பள்ளிவாசலில் வந்து தொழுகையை முடிச்சுட்டு அங்கேருந்து தூக்கிட்டு போவாங்க. அதில் தான் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க, அவருக்கு இது பொருந்தாது. இந்த ஹதீஸில் உள்ள வாசக பிரகாரம் என்ன நடப்பு அங்கே இருந்திருக்கு என்று கேட்டால், ஜனாசாவை தூக்கிட்டு போய் அந்த கபிரஸ்தானுக்கிட்ட கொண்டு நெருங்கின பிறகு என்ன செய்வாங்க, வச்சுட்டு அங்கே ஜனாசா தொழுதுருக்காங்கன்னு வழங்குது. இதிலேருந்தே வழங்குறது. அப்போ மனிதபா ஜனாசத்தை முஸ்லீமின், முஸ்லீமுடைய ஜனாசாவை ஒருவன் பின்பற்றி போவானேயானால், எதுவரைக்கும் பின்பற்றுறான்னு கேட்டால், எதற்கு பின்பற்றுறான்னு கேட்டால், ஈமானம் வஹதி சாபன்,
ஈமானுக்காக வேண்டியும் நன்மை எதிர்பார்த்ததற்காக வேண்டியும் பின்பற்றுவானையானால் மேலும் அத்துஃபு காணமாகு, காணமாகுன்னா அந்த ஜனாசாவை கருத்தில் கொண்டு மாகாண்டு தான் வரணும். மாகா ஜனாசாங்கிறது வந்து பெண்பால் தே இருக்கிறதுனால காணமாகூண்டு வர்றது, அது அந்த முஸ்லீம்னு வருதில்ல அதனால அப்படி வந்துருச்சு ஜனாசத்த முஸ்லீமின். இந்த முஸ்லீம்ங்கிற வார்த்தையை கவனத்தில் கொண்டு தான் காணமாகு அவனோடு அந்த முஸ்லீமோடுன்னு அந்த அதுக்காக முதக்கராக வந்திருக்குது. ஓ காணமாகு அந்த முஸ்லீமோடு அந்த ஜனாசாவோட ஒருத்தன் இருப்பானையானால் எது வரைக்கும் என்றால் ஹத்தா யுசல்லா அலைஹா, அதன் மீது தொழுகை நடத்தப்படும் வரைக்கும். மேலும் எஃபுருக மின் தபனிஹா, தஃபன் என்றால் அடக்கம் செய்தல், புதைக்கிறது. மின் தஃபனிஹா அந்த ஜனாசாவை புதைப்பதிலிருந்து எஃபுருக முடிக்கிறவரை, எஃபுருகன்னா முடிக்கிறது. ஓ எஃபுருக மின் த ஓய்வு பெறுவது முடிக்கிறது. ஓ எஃபுருக மின் தஃபனிஹா அதனுடைய தஃபனிலிருந்து முடிக்கிற வரைக்கும் கூடவே இருப்பாரையானால் அப்போ அடக்கம் தொழுவத்துக்கு ஓடி இருந்துடக்கூடாது. இதான் ஜனாசாவை பின்தொடர்ந்து போகணும், நன்மை எதிர்பார்த்து போகணும். ரெண்டாவது தொழுகிற வரைக்கும் இருக்கணும், தொழுதுன திரும்பி வந்துடக்கூடாது, அது அடக்கிற வரைக்கும் போய் இருக்கணும். ஓ இஃபுரக எஃபுரக மின் தஃபனிஹா, அது தஃபனிலிருந்து ஓய்வு பெறுவது வரைன்னா தஃபனிலிருந்து முடிக்கும் வரை, அது அடக்கி முடிக்கும் வரைன்னு தமிழுக்கு வச்சுக்கலாம். இருப்பாரையானால் இன்னொரு காரணம் செய்யுங்க, மனிதபா ஜனாசத்த முஸ்லீமின், யார் ஒருத்தர் ஒரு முஸ்லீமுடைய ஜனாசாவை ஃபாலோ பண்ணுகிறாரோ ஈமானும் வஹதி சாபன், ஈமானுக்காக வேண்டியும் நன்மையை எதிர்பார்த்தும் ஃபாலோ பண்ணுகிறாரோ மேலும் ஓ காணமாகு அதனோடு இருக்கிறாரோ எது வரைக்கும் ஹத்தாயுஸ் அல்லா அலைஹா அதன் மீது தொழுவிக்கப்படும் வரைக்கும் இருக்கிறாரோ, மேலும் எஃப்ருக மின் தஃபனிஹா அடக்கி முடிக்கும் வரைக்கும் இருக்கிறாரோ, எஃப்ருகன்னா ஓய்வு பெறுவது, ஓய்வு பெறுவதுன்னா முடித்தல், ஓ எஃப்ருக மின் தஃபனிஹா அதனுடைய அடக்கம் செய்வதை முடிக்கும் வரைக்கும் கூடவே இருப்பாரையானால் ஃபயின்னஹு அவர் எரிஜு திரும்புவார் மினல் அஜிரி கூலியிலே ஹீராத்தைனி ரெண்டு ஹீராத்து நன்மையோடு திரும்புவார். ஜனாசாவை ஃபாலோ பண்ணி போனால் மூணு கண்டிஷன் இருக்குது, ஜனாசாவை ஃபாலோ பண்ணணும், நல்ல எண்ணத்து ஈமானோடு போகணும், ரெண்டாவது தொழுவிக்கிற வரைக்கும் இருக்கணும், தொழுவு சொன்ன திரும்பிடக்கூடாது, அடக்கஞ்சிற வரைக்கும் இருக்கணும். இந்த கண்டிஷனோடு ஒரு ஜனாசாவை ஃபாலோ பண்ணார்னு சொன்னால் இப்போ இன்னகு எரிஜிவு மினல் அஜிரி, அஜிர்னா கூலி, கூலியில் இருந்தவர் திரும்புவார் ஹீராத்தைனி இரண்டு கீராத்துகள் கூலியோடு திரும்புவார். கீராத்துனா அந்த கீராத்துங்கிறது தான் கேரட்டுமாங்க, 14 கேரட் 24 கேரட்டுங்கிறாங்கல்ல அந்த கேரட்டுங்கிற வார்த்தைக்கு தான் கீராத்துங்கிறது இதுலேருந்து வந்து தான், அது இதிலேருந்து தான் எடுத்துக்கிட்டாங்க கேரட்டுங்கிறத. தங்கத்தையெல்லாம் அளவு போடுறாங்கல்ல 24 கேரட்டு 16 கேரட்டு 18 கேரட்னு வைக்கிறாங்கல்ல, அந்த கேரட்டுங்கிறதுக்கு தான் கீராத்துங்கிறது. அப்போ ரெண்டு கீராத்துடைய வந்து நன்மையோடு கூலியோடு திரும்புவார்னு வருது. அப்போ கீராத்துன்னா வந்து உலகத்தில் என்ன மாதிரி அர்த்தம் வச்சுருப்பாங்களோ அப்படித்தானே மக்கள் விளங்குவாங்க, அப்படி விளங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறாங்க. குள்ளு கீராத்தின் ஒவ்வொரு கீராத்து என்பது மிசுல் உகதின், உகது போல் ஒரு கீராத்து நன்மைன்னா ஒரு கீராத்துங்கிற ஒரு உகது மலை அளவுக்கு உள்ளது. நீங்கள் உலகத்து கணக்குப்படி உள்ள இந்த கேரட் கணக்கெலாம் வச்சிடாதீங்க, இது உகது மலை அளவுக்குள்ள ஒரு நன்மை. அப்போ ரெண்டு கீராத்துனா ரெண்டு உகது மலை, அப்போ ஒரு கீராத்துனா ஒரு உகது மலை. அப்போ எரிஜு மினல் அஜிரி கீராத்தேனி இரண்டு கீராத்து கூலியோடு திரும்புவார். குள்ளு கீராத்தின் ஒவ்வொரு கீராத்தும் மிசுல் உகதின் உகது மலையை அளவுக்கு உள்ளதாகும், உகது போன்றதாகும். சரி, இது வந்து முழுசாக பங்கெடுத்தவனுக்குள்ள ஒரு கூலி. சில பேர் பாதி பங்கெடுப்பான்ல அவனுக்கு உள்ள கூலி வருது. ஒமன் சல்லா அலைஹா, எவன் அந்த அதன் மீது தொழுகிறானோ, ஒமன் யார் சல்லா அலைஹா சல்லா அலல் ஜனாசத்தி, ஜனாசாவின் மீது தொழுகிறானோ, தொழுது விட்டு சும்மா ராஜா திரும்பி விடுகிறானோ, கபல அன் துதுஃபன அடக்குவதற்கு முன்னால், அடக்கப்படுவதற்கு முன்னால், துதுஃபனன்னா அடக்கப்படுதல், கபல அன் துதுஃபன என்றால் அடக்கப்படுவதற்கு முன்னால். அப்போ ஒமன் சல்லா அலைஹா யார் ஜனாசாவின் மீது தொழுகை நடத்துகிறானோ தொழுகிறானோ, சும்மா ரஜா கபுலான் துதுஃபன அடக்குவதற்கு முன் தொழுதுட்டு திரும்பிடுறான், அடக்கிற வரைக்கும் நிற்க மாட்டேங்கிறான். அப்படி செஞ்சிட்டானேயானால் ஃபைன்னஹு அவர் எர்ஜு விகீராத்தின் ஒரு கீராத்தோடு திரும்புவார். அப்போ அடக்கிற வரைக்கும் இருந்தார்னா ரெண்டு கீராத்து கிடைக்கும், அடக்கிறதுக்கு முன்னாடியே திரும்பிட்டார்னு சொன்னால், தொழுதுட்டு திரும்பினார்னு சொன்னால் எர்ஜு விகீராத்தின் ஒரு கீராத்து நன்மையோடு அவர் திரும்புவார். இது ஹதீஸும் முடிஞ்சிருச்சு. சரியா, முடிஞ்ச பிறகு
நம்ம இதை விஷயத்தை விலக்கிட்டு வருவோம். என்ன சொல்கிறோம், தலைப்பு கொடுத்தாரு, இத்திபாவுல் ஜனா இஸ்மினல் ஈமான், ஜனாதாவை பின்பற்றுவது ஈமானை சேர்ந்தது அப்படின்றார்ல, அந்த விஷயந்தான் இதில் ஹதீஸில் பொருத்தமாக இருக்குல்ல. தலைப்பில் சொன்ன மாதிரி ஜனாதாவை பின்பற்றுற விஷயமாகத்தான் இதில் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் ஈமானுடைய ஈமானன் வகுத்தி சாப்பிட்டு வருதில்ல, ஈமானுக்காக யார் பின்பற்றி தொழுகிறானோ, இதுலேயும் அந்த அவருடைய புரிதலில் உள்ள அடிப்படையில் தலைப்பு போட்டிருக்கிறார். ஜனாதாவை பின்பற்றுவது ஈமானில் உள்ளது என்று இதில் சொல்லப்படவே இல்லை. இதில் சொல்லப்படுற வாசகம் என்னென்று கேட்டால், ஜனாதாவை ஈமானுக்காக பின்பற்றினானேயானால், ஜனாதா பின்பற்றுவது ஈமானில் ஒரு பகுதின்னு சொல்லப்படலை. அவர் இந்த ஈமான் வார்த்தை வந்தவுடனே ஈமானை சேர்ந்ததுன்னு தலைப்பு கொடுத்துட்டார். அவர் நினைச்ச அடிப்படையில் கொடுத்துருக்கிறார். சரி, அடுத்தது வந்து தாபாஹு உஸ்மான் அல் முஅத்தின். உஸ்மான் முஅத்தின் என்பவர் வந்து இவரை பின்பற்றுகிறாரு. ஹத்தசனா அவுஃபுன், இங்கே வர தாபாஹூன்னு வருது, அவரை பின்பற்றுகிறார்னு வருது. அதான் இந்த ஹதீஸுக்கு வந்து இன்னும் ஒரு சனது இவற்றை இருக்கிறது. புகாரிட்ட ஒரு சனதை சொல்லிட்டாரு, ஒரு சனதை சொல்லிவிட்டு இன்னொரு சனதும் இருக்குது. அது என்ன சனதுன்னு கேட்டால், உஸ்மான் அல் முஅத்தின்ங்கிற இந்த அவுஃபுன்னு வருது இல்லைங்க, பாருங்கள் எங்கே வருது அவுஃபு, இந்த அருக்கு அவுஃபு, ஹத்தசன அவுஃபுன்றதில் அவுஃபு என்பவர் நமக்கு அறிவித்தார்னு வருது. அதை சொன்னவர் யார், ஹத்தசனா ரவுஹுன், ரவுஹு என்பவர் சொன்னார். அப்போ ரவுஹு என்பவர் அவுஃபு சொன்னதாக இந்த நம்ம பார்த்த ஹதீஸில் இருக்கிறது. இதே விஷயத்தை வந்து இந்த ரவுஹுங்கிற இடத்துல உஸ்மான் அல் முஅத்தின், முஅத்தினாக இருந்த, பாங்கு சொல்லவராக இருந்த, மோதினராக இருந்த உஸ்மான் என்பவர் நமக்கு அறிவித்தார், ஹத்தசனா அவுஃபுன், அவுஃபு நமக்கு அறிவித்தார்னு சொல்கிறார். அப்போ இந்த ஹதீஸுக்கு வந்து புகாரி இமாமுக்கு வந்து ரவுஹு என்பவர் சொல்லி அவருக்கு வந்து அவுஃபு என்பவர் சொன்னதாக இந்த 47 ஹதீஸில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இந்த ஒரு அறிவிப்பு மட்டும் இல்லாமல் வேறு ஒரு சனதில் எனக்கு இது கிடைச்சிருக்குது. அது என்ன சனது என்று சொன்னால், ரவுஹு என்ற இடத்துல இந்த இதை பார்த்துட்டு தான் நம்ம புரியணும். இந்த இங்கே பாருங்களேன், இதில் வந்து தாபா ஹூண்டு போட்டிருக்கு, அவரை பின்தொடர்கிறார்னு. இந்த அவருங்கிறது எவர், இதுதான் புகாரி மாமுடைய ஸ்டைலு, புரிகிற மாதிரி எழுத மாட்டார். இந்த அவருங்கிறது யாரை வேண்டாலும் குறிக்கும், யாரை சொல்கிறா அது பேரை போட வேண்டியதானே. நம்மளாக பார்த்து என்ன செய்ய வேண்டியிருக்கு, இவர் என்ன சொல்கிறாரு, யாரை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, தாபாஹூ இவரை பின்தொடர்கிறார், இவரை பின்தொடர்கிறாரு. இந்த பாருங்க, இந்த ரவுஹுக்கு முன்னாடி வந்தார்ல இந்த மஞ்சூஃபின்னு ஒரு ஆள், அதாவது அகமது இபின் அப்துல்லா இபின் அலீல் மஞ்சூஃபி என்பவரை ஃபாலோ பண்ணுகிறாரு, உஸ்மான் ஃபாலோ பண்ணுறாரு. இந்த ரவுஹு இடத்துல உஸ்மான் வந்துடுறாரு. இந்த ரவுஹு என்கிற இடத்துல யார் வந்துடுறா, உஸ்மான் வந்துடுறாரு. அவுஃபு மத்தெல்லாம் கரெக்டாக வருது. அப்போ இந்த ரவுஹு வழியாக இந்த ஹதீஸ் கிடைச்ச மாதிரி உஸ்மான் அல் முஅத்தின் வழியாக கிடைச்சிருக்கிறது. அப்போ தாபா ஹூன்ற அந்த ஹூங்கிறது யாரை குறிக்கும் என்றால், இந்த முத அறிவிப்பாளர் குறிக்கும். தாபா ஹூ இவரை ஃபாலோ பண்ணுகிறார், இவரை அகமது பின் அப்துல்லாவை ஃபாலோ பண்ணுகிறார். யார் பண்ணுறாரு, உஸ்மான் அல் முஅத்தின், உஸ்மான் முஅத்தின் ஃபாலோ பண்ணுகிறாரு. அந்த வழியிலும் இது வந்திருக்குங்கிறார். இப்போ பாருங்கள், உங்களுக்கு வழங்கி போயிடும். தாபாஹு இந்த இவரை ஃபாலோ செய்கிறார், இவரை என்று சொன்னால் புகாரியுடைய உஸ்தாத் இருக்கார் இல்லையா, அவரை ஃபாலோ பண்ணுகிறாரு. உஸ்மான் அல் முஅத்தினும், உஸ்மான் முஅத்தின் என்பவர் ஃபாலோ பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹத்ததான அவுஃபுன், அவுஃபு சொன்னார். இப்போ அவுஃபு சொன்னதாக வந்து இந்த ஹதீஸில் ரவுஹுங்கிறது தான் சொன்னார். இந்த அவுஃபு சொன்னதாக சொன்னால் யார், இங்கே பாருங்க, அவுஃபு சொன்னதாக ஹத்ததனா ரவுஹுன்னு வருதுல, இது ரெண்டையும் பார்த்துக்கோங்க. அவுஃபு சொன்னதாக சொன்னவர் யார், ரவுஹு, ரவுஹு என்பவர் சொன்னார்னு வருது. இது ஒரு அறிவிப்பு. இந்த அறிவிப்பு மாத்திரம் இல்லாமல் இந்த ரவுஹுங்கிறதுக்கு பதிலாக உஸ்மான் முஅத்தினை போட்டுக்கிறோங்க. உஸ்மான் முஅத்தின் என்பவரும் எனக்கு சொல்லியிருக்கிறாரு, அவரும் அவுஃபுட்டர் தான் அறிவிக்கிறார். அப்போ இந்த ரவுஹுங்கிற இடத்துல உஸ்மானை போட்டுக்கிற வேண்டியது. அதுதான் சொல்கிறார், தாபாஹு எனது ஆசிரியராகிய அகமது என்பவரை ஃபாலோ பண்ணுகிறாரு, உஸ்மான் அல் முஅத்தினும், உஸ்மான் அல் முஅத்தின் என்பவர் ஃபாலோ பண்ணுகிறாரு. கால அவர் சொன்னார், ஹத்ததனா அவுஃபுன், எனக்கு அவுஃபு என்பவர் சொன்னார், அன் முகமதின், முகமது வழியாக சொன்னார். இதில் வந்து அவுஃபு வந்து முதல்ல போட்டிருக்கிற அறிவிப்பில் வந்து ரெண்டு ஆள் வழியாக அறிவிப்பார். இந்த அவுஃபு என்பவருக்கு பாருங்கள், இந்த அவுஃபு வரும்போது அவுஃபுன் அனில் ஹசனி ஓ முகமதின்,
இந்த அவுஃபு என்பவர் எத்தனை பேர் வழியாக சொல்கிறாரு, ஹசன் என்பவரும் முகமது என்பவரும் சொன்னதாக இந்த நம்ம படித்த ஹதீஸுடைய சனதில் உள்ளது. இவர் இன்னொரு சனதுன்னு சொல்கிறார்ல, அந்த சனதில் எப்படி வருதுன்னு கேட்டால், இந்த ஹசன் வரலை, அவுஃபு என்பவர் முகமது வழியாக அறிவிக்கிறார். அப்போ ரெண்டு பேர் வழியாக அதாவது உஸ்மான் அறிவிக்கும் பொழுது அது முகமது வழியாக மட்டும்தான் அந்த அவுஃபு அறிவிக்கிறார். ரவுஹூட்டை வந்து அறிவிக்கும் பொழுது தான் ரெண்டு பேர்ட்டையும் அறிவிக்கிறார். அப்போ அவுஃபுன் அனில் ஹசனே முகமதுன்னு வருதில்ல, இந்த ரெண்டு பேருக்கு பதிலாக இங்கே என்ன வருதுன்னா ஒரு ஆள் தான் வருது பாருங்க. அதாவது ஹத்தசன் அவுஃபுன் அண்ட் முகமதின், அவுஃபு வந்து முகமது வழியாக அறிவித்தார், ஹசன் சொல்லலை. அப்போ உஸ்மானுல் முஅத்தின் அறிவிக்கும் பொழுது என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், அவருக்கு அவுஃபு சொல்லும்போது ஒரு உஸ்தாதை தான் சொல்கிறாரு, முகமதை சொல்கிறாரு, யாரை சொல்லலை, அந்த ஹசனை சொல்லலை. இப்படியும் இன்னொரு அறிவிப்பு வந்திருக்குதுங்கிறார். அன் முகமதின் நான் நபி ஹுரைத்த ரலில்லா ஒன்று அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹ்வஹு, இது போலவே இதே ஹதீஸை போட்டு இந்த ஒரு சனதை போட்டுக்கிறணும். அப்படி போடுவதாக இருந்தால் அந்த சனதாகவே உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு விளங்கும். இந்த ஹதீஸை ஒரு காப்பி பண்ணிக்கிறேங்க. இந்த ஹதீஸை அப்படியே காப்பி பண்ணிட்டோமா, காப்பி பண்ணிவிட்டு அந்த ஹதீஸை திருப்பி வச்சுட்டேன். வச்சுட்டு இப்போ என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த உஸ்மான் வருதுல, இந்த உஸ்மானை கொண்டு போய் அந்த ரவுஹுங்கிற இடத்துல வைங்க, இந்த இடத்துல வைங்க. அச்சாச்சா, அப்போ அப்துல்லா இப்னு அஹ்மத் சொல்கிறாரு, ஹத்தஸனா உஸ்மான், உஸ்மான் நமக்கு சொன்னார், ஹதஸனா அவுஃபுன், அவுஃபு நமக்கு சொன்னார், யார் வழியாக, ஹசன் முகமது வழியாகன்னு இருக்குல்ல, ஹசனை கட் பண்ணிடுங்க, அன் முகமதின் முகமது வழியாக, அன் முகமதின் முகமது வழியாக, அன் நபி ஹுரைரத்த அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலமத்தை எல்லாம் அப்படி வந்துடும். அப்போ இது இன்னொரு ஹதீஸ் மாதிரி, ரெண்டு ஹதீஸ் மாதிரி உள்ளது இது. அப்போ இதில் என்னன்னு கேட்டால், இந்த தாபாகுன்னு அவர் என்ன போடுறான்னு கேட்டால், ஒரு ஹதீஸை போட்டுவிட்டு அதுக்கு வேறு ஒரு சைடு சப்போர்ட்டான ஒரு சனது இருக்கும் என்றால் அதையும் அவர் என்ன செய்வார், புகாரி குறிப்பிடுவார். அதான் இங்கே குறிப்பிடுறார். என்ன குறிப்பிடுறாருனா, ரவுஹு என்ற ஒருவருக்கு பதிலாக உஸ்மான் என்பவர் ஒரு வழியாகவும் எனக்கு இந்த செய்தி கிடைத்திருக்கிறது, உஸ்மான் வழியாக கிடைக்கிற இதே அது நிட்டோ அப்படியே கிடைச்சிருக்கிறது. ஆனால் அதில் ஒரு சின்ன மாற்றம் இருக்குது, என்னென்னு கேட்டால், இந்த அவுஃபு என்பவர் அறிவிக்கும் பொழுது ரெண்டு பேர்கிட்ட அறிவித்ததாக இந்த ஹதீஸில் சொல்கிறாரு. ஆனால் இந்த உஸ்மான் அறிவிக்கிற அறிவிப்பில் என்ன வருதுன்னு கேட்டால், அவுஃபு என்பவர் வந்து ஒரு ஆள்கிட்ட அறிவித்ததாக தான் வருது இப்படின்னு முடிக்கிறார். சரியா, இந்த தாபாகுன்னு போடுறார் இல்லையே, இந்த தாபாகுன்னு போடுறாரு என்பதற்கு வந்து அதுக்கு ஒரு ரீசன் இருக்கிறது. அதை வந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வாரத்துக்கு பார்ப்போம்.